நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனாரும். இன்னை வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற வாரம் சிங்கப்பூர் நடந்த முக்கிய தகவல்கள், முக்கிய நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சென்ற வாரம் முழுவதுமா நடந்ததை வந்துட்டு நம்ம ஒரே நாள் திங்கக்கிழமை முக்கியமான நியூஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு செய்திகளை வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ்சி தமிழ்ன்ற ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அது நம்ம ஃப்ரெண்டோட பேஜ் தான். அதில் வந்துட்டு நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, சென்ற வாரம் சிங்கப்பூரை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் இன்று முதல் பொங்கல் ஒளியூட்டு விழா ஆரம்பமாகிறது. என்றைக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சனிக்கிழமையிலேருந்து பொங்கல் ஒளியூட்டு ஆரம்பித்தாங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு இப்போ கொரோனாக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்து ரொம்ப சிறப்பாக எந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒளியூட்டு விழாவில் வந்து அமைச்சர் டெஸ்மண்ட் லீ தான் வந்துட்டு துவங்கி வச்சார். சனிக்கிழமையிலேருந்து நம்ம லிட்டில் இந்தியா அந்த ரோடு ஃபுல்லாகவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லாருமே சிறப்பாக பொங்கலை கொண்டாடலாம். ஆனால் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு கவர்மெண்ட் லீவ் கிடையாது, அரசாங்க லீவ் கிடையாது, அரசாங்க விடுமுறை கிடையாது. ஆனால் சிங்கப்பூரில் இந்த வருஷம் பொங்கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாருமே வந்து பொங்கலை கொண்டாட முடியும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜனவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த டோட்டோ அதிர்ஷ்ட குலுக்கில் 5.5 மில்லியன் வெள்ளி முதல் பரிசு, வெறும் ஒரு வெள்ளி கட்டணம் உள்ள ஒரே ஒரு குலுக்குச்சீட்டில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ 6ஆம் தேதி நடந்த, அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட்ரி சீட்டுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து லீகல் தான். ஆனால் அது அதிகமான அமௌண்ட்டும் கிடையாது, வெறும் ஒரு டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 50-55 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. அவர் ஜெயித்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன் டாலர், ஒருத்தருக்கு மட்டும் 5.5 மில்லியன் டாலர் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதான், இனிமேல் வந்து அவரோட பிறவி பலனை அவர் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் கூட வாங்கலாம், கம்மி தானே, வெறும் $1 தான், ஒரு காஃபிக்கு செலவு பண்ணுறது தான். பட்டு எதையுமே வந்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க, அதிகமாக அடிமையாகிடாதீங்க எதுக்குமே. அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியர்களை பணியில் இருந்து நீக்கும் திட்டமிடுவதாக மறுசீரமைப்பை மேற்கொள்ளவிருப்பதாகவும் மெக்டொனால்ட் நிறுவனம் சொன்னது. மெக்டொனால்டே ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் வந்து நிறைய பேரை பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதைக்கு அதே லைனில் பார்த்திங்க அப்படின்னா மெக்டொனால்டும் வந்து பணி நீக்கம் செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா டக்குன்னா அந்த வேலையை விட்டு போகணுன்னா முடிவு எடுக்காதீங்க. கொரோனாக்கு அப்புறமேட்டு இப்போ வந்திருக்க எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இந்த ஆண்டு தான் இருக்குது. போன ஆண்டில் பெரிய லெவலில் வந்துட்டு எதுவும் வந்து தெரியலை. ஸோ கொரோனாவோட எஃபெக்டெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக தெரிய போகிறது இந்த ஆண்டு தான். ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. அதனால் அவசரப்பட்டுலாம் வேலையை நீங்களாக விட்டுறாதீங்க. அவங்களாம் அனுப்புனா ஒன்றும் பண்ண முடியாது, பட் நீங்களாக விட்டுறாதீங்க. மற்றபடி வந்துட்டு கொரோனா பாதிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது இந்த ஆண்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் யாருமே அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. அடுத்தது, சில நாடுகள் விதிக்கும் கட்டுப்பாடுகள் நியாயமற்றவை, அதற்கு சீனா பதில் நடவடிக்கை எடுக்கும், சீன வெளியுறவு அமைச்சரின் பேச்சாளர். சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலலாம் PCR டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க இப்போ சீனாலெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு தெரில. என்ன சொல்லப்போனால் உலக சுகாதார நிறுவனமே வந்துட்டு நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி, தவறான தகவலை வெளியிடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களே சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க, உலக சுகாதார நிறுவனமே. அப்படி இருக்கிறதுனால சீனாவிலேருந்து வர்றவங்களுக்குலாம் கட்டுப்பாடுகள் நிறையா வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் கிடையாது, PCR டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கே வந்துட்டு சீனா வந்து கோவப்படுறாங்க. சிங்கப்பூரில் OCBC வங்கி மோசடியில் ஈடுபட்ட 600,000 வெள்ளியை ஏமாற்றியதில் தனது பங்கை 13 வயது இளைஞர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இப்போ சென்ற ஆண்டில் நடந்த மிகப்பெரிய மோசடியில் இதுவும் ஒன்று. OCBC பேங்க்லேருந்து நிறையா பேருக்கு மெசேஜ் வந்து பணம்லாம் நிறையா திருட்டு போச்சு. அதன் அடிப்படையில் வந்து நிறையா பேரை கைது பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்து அவரோட குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாப்புல. சிங்கப்பூர் ஊழியரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய கட்டுமான நிறுவனம் 170,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் கீழே விழுந்து தலையில் பயங்கரமான அடிப்பட்டது. ஸோ அதனால் வந்துட்டு அதை அவரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தாததுனால 170,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், 170,000 வெள்ளி அபராதம் அப்படின்றது அந்த கம்பெனி கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் கீழே விழுந்து அடிபட்ட பையனுக்கு மூளையில் பாதிப்பு, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது சிங்கப்பூரில் சரி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க.
இருந்தாலும் அந்த வலி அந்த வேதனை அது அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா அவனோட குடும்பம் அதே தான், அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தது உயிரிழப்பு நேர்ந்தது அப்படின்னா அவனோட குடும்பத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சேஃப்டி சூப்பர்வைசர் நமக்கு ஃபைன் அடிச்சிருவார், ஃபோட்டோ எடுத்துருவாங்க, நம்மளை ஊருக்கு அனுப்பிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீங்கள் சேஃப்டியாக வேலை செய்யக்கூடாது. நம்ம வந்து சேஃப்டியாக வேலை செஞ்சால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா பார்த்துக்க முடியும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து வேலை பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழா அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ரூல்ஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை அலோவ் பண்ணியிருக்காங்க. பால்குடம் இதுவும் கிட்டத்தட்ட எந்த கட்டுப்பாடும் இல்லாத மாதிரி தான், பட் வந்து டிக்கெட் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் இணையத்தில் தான் வாங்கணும். அதை பற்றி ரொம்ப தெளிவாகவே வந்து எஸ்ஜி தமிழனில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து இப்போ தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தைப்பூச திருவிழாவுக்கு வந்து ஃபுல் அனுமதியோட நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வர முடியும், பாத யாத்திரை போகலாம், பால்குடம் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸை தெளிவாக வந்து எஸ்சி தமிழன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த வீடியோவாகவும் போட்டிருக்காங்க, ஆர்டிக்கலும் எழுதியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவின் மக்கள் தொகை இவ்வாண்டில் 1.4 பில்லியனுக்கு அதிகரிக்கும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. இந்த ஆண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியனாக பார்த்துக்கோங்க. 4 பில்லியனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதனால தான் நாங்கள்லாம் சிங்கப்பூர் வர்றோம். 1.4 பில்லியன்றது ரொம்ப அதிகம்தான். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கும் அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியும் தெரியலை. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகமாக நாடு எவ்வளோ ஸ்பீடாக முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு முன்னேற்றம் தானே, சீனாவை தாண்டிடுவோம் போலையே கூடிய விரைவிலேயே. ஸோ வந்துட்டு எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனாக ரொம்ப பாய். சொல்லு ஷேர் பண்ணிடுங்க. டாடா சொல்லிடுங்க.